ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங்கே ட்ரக்கிங் போயிட்டுருக்கோம். மார்னிங் 7:30 ஆகுது. பாருங்க பிரத்யூஷா எவ்வளோ அழகாக பேக்கில் போட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பேக் யூஸ் பண்ணுறது. ஸோ அழகாக அவனுமே செட்டில் ஆகிட்டான். பர்டிகுலர் ட்ரக்கிங் போகும்போது இந்த மாதிரி போடும்போது பெட்டராக இருக்குது. நம்ம ஃப்ரீயாக வாக் பண்ணலாம், அவனும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வருவான். நம்ம இப்போ ட்ரக்கிங் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சதன் பனோராமாவோட ரெசார்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கார்டமம் அப்புறம் நிறைய ஸ்பைசஸ் தான் ஃபுல்லாக பிளான்டேஷன் வச்சிருக்காங்க. இந்த சதன் பனோராமா 27 ஏக்கர்ஸ்ல தான் அங்கே லொகேட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஏக்கர்ஸ் மட்டும்தான் ரெசார்ட் இருக்கு, மிச்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பிளான்டேஷன் தான் வச்சிருக்காங்க அவங்க. நம்ம இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஃபீலே கிடைக்குது நம்மளுக்கு. அதேமாதிரி ட்ரக்கிங் போகும்போது நம்ம தனியாக எதுக்குன்னு போகல, ரெசார்ட்லேருந்தே போகிறதுனால அப்படியே நம்ம மார்னிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஸோ சூப்பராக இருக்குது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா கார்டமம் பிளான்ட்டு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரூட்லேருந்து வருது. ஆக்சுவலாக இது க்ரீனாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஸ்மெல் வராது, ஆனால் இது ட்ரை பண்ணிட்டு அப்புறமா தான் நல்லா ஸ்மெல் வருது. இந்த ஸ்விம்மிங் பூல்லலாம் பார்த்தோன்னா ஸ்லைடர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, மேலேருந்து அப்படியே ஸ்லைட் ஆகி அப்படியே போயிடுங்க. நீங்க போடுங்க, இருக்கிறதுல லென்தியஸ்ட் ஸ்லைடர் இன் திஸ் ஹோட்டல் ஒன்லி. என் மூணார் போட்டுட்டு எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், உங்களோட கெஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெக்கிங் வருவாங்க. உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடும். ஸ்ட்ரெயிட்டா இதுக்காகவே ட்ரெக்கிங் வந்து இந்த டயர்டு இருக்கு இல்லையா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்விம்மிங் இப்படி போடாது. நம்ம ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸ்ல ரீச் ஆயிருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஏரியல் வியூ கிடைக்குது. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக பிளான்ஸு ட்ரீஸுன்னு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி ரெசார்ட் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து கிரிக்கெட் பூச்சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதோடைய நாய்ஸ் கூட ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்திருக்கோம். வாங்க என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். சாக்கோ ஃப்ளேக்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பனானா ஃப்ரட்டர் வச்சுருக்காங்க. இந்த ஊர் ஸ்பெஷல் போல், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக. அப்புறம் போரேஜ் வச்சுருக்காங்க, என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட். இது பார்த்திங்கன்னா ரவாவில் செஞ்ச ஸ்வீட்டு. வெஜிடபிள் ஸ்டியூ இருக்குது, உப்புமா இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக வீட்டில் சாப்பிட்றது தான், பட் ஆனால் இங்கே இதெல்லாம் இருந்துச்சு. பாஜி இருக்குது பூரிக்கு வச்சு சாப்பிட. சாம்பார் இருக்குது, இட்லி இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக டிஷ்ஷஸ் வைக்கல, பர்டிகுலராக ஒரு 4-5 அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் டீ, காஃபி, ப்ரெட் இருக்குது. நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா, ஜாம், பட்டர் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரூட் சாலட் ஆஸ் யூஷுவல் இருக்குது. ஜூஸ் வச்சுருக்காங்க, அது கூட ஒரே ஒரு வெரைட்டி ஜூஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஃபுட்டு பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜாக தான் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசார்ட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் ஃபாரஸ்ட், டீ எஸ்டேட் அண்ட் கார்டமம் பிளான்ட்ஸ். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு பால்கனி வியூ பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். விண்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே நம்மளுக்கு உள்ளே வரைக்கும் வியூ தெரியுது. ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இங்கே ஸ்டே பண்ணுறதுல இருக்குது. ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் டேஸ்டியாக இருந்து இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதில் மட்டும்தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எங்களுக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே இங்கே வேறு லெவல், முக்கியமாக வியூஸ். நம்ம இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு நேச்சர் வியூஸ் தான் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமே பார்க்கும்போது. ரூமில் மொத்தம் 3 விண்டோஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு வியூஸ் தெரியுது. ஓவரால் அட்டகாசமாக இருக்குது எல்லாமே பார்க்கும்போது. அவ்வளோதாங்க, நம்ம வெக்கேட் பண்ணியாச்சு சதன் பனோராமாலேருந்து. இப்போ நம்ம கிளம்புறோங்க. வேறு எங்கெல்லாம் நல்ல ஸ்பாட்ஸ் இருக்குது, நல்ல டெஸ்டினேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஆனால் லன்ச் டைம் ஆகிட்டதுனால சரி நம்ம லன்ச் முடிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு லன்ச் சாப்பிட போயிட்டோம். ரோச்சஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி, பரோட்டா, பீஃப் கிரேவி, கார்லிக் சிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா பீஃபில் இன்னொரு வெரைட்டியான ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் தந்தூரி நானும் ஆர்டர் பண்ணி எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். நல்லா டேஸ்டியாக இருந்தது. காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாகவும் இருந்தது.
சரி நல்லா லஞ்சு சாப்பிட்டாச்சே நம்ம இப்போ சுற்றலாம் அப்படின்ட்டு ரோஸ் கார்டன் நல்லா வெரைட்டி வெரைட்டியாக ரோசஸ் பார்க்கலாம் அப்படின்னு ரோஸ் கார்டனுக்கு போயிருந்தவங்க. ஆனால் அங்கே ரோசஸே பெருசாக இல்லைங்க. ஊட்டியில் இருந்த அளவுக்கு கூட ரோஸ் கார்டன் இல்லை. பேசேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நம்ம போனால் தான் பின்னாடி இருக்கிறவங்களாலே போக முடியும் அந்த மாதிரி இருந்தது. நம்ம அழகாக இருக்கே நின்று ரசிக்க கூட முடியாது எதையுமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோரிஸ் வந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் இருந்ததுனால நம்மளுக்கு அங்கே போனால் மட்டுமே ஸ்பேஷியஸாக இருந்தது. அங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. பெருசாக ஐஸ்கிரீம் வெரைட்டிஸும் கிடையாது அங்கே, ஒன்று ரெண்டு தான் இருந்தது. ரெஸ்ட் ரூம் இருந்தது, ஆனால் ரெஸ்ட் ரூம்லேயும் தண்ணி வரல. ஸோ இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருந்தது. ரோசஸ் தான் நல்லா இல்லை. சரி வந்ததுக்கு ஒரு குல்ஃபியாவது வாங்கி சாப்பிடுவோன்னு பார்த்தா குல்ஃபி அதுக்கு மேலே இருந்ததுங்க. ரோஸ் கார்டனுக்கு ஒரு பாபாய் சொல்லிட்டு நாங்கள் திருப்பி ரெசார்ட்கே கிளம்பிட்டோங்க. நாங்கள் போனது வீக்கெண்ட் அப்படின்றதுனால டிராஃபிக் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. இன்றைக்கி டீ ஹாசலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது ரொம்ப டீசெண்டான ஹோட்டல் தான். நல்லா சுற்றிட்டு வந்ததில் எல்லாருக்குமே செம்ம டயர்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் நல்லா ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. ரெசார்ட்க்கு வந்து ரீச் ஆக நம்ம ரூமுக்கு ரீச் ஆயிடுச்சு. சரி ரூம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன விசிட் பண்ணலாம் வாங்க. பெட்டு நல்லா குஷன் வச்சு இருந்ததுனால இருக்கிற டயர்டுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் சூப்பராக இருக்கும் இந்த பெட்டில். அப்புறம் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரூமுக்கு பேக் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டைன் வியூ. நம்ம மார்னிங் பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபாகியாக இருக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கபோர்டும் அட்டாச் ஆகிருந்ததுனால ரெடி ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். எல்லாருமே செம்ம டயர்டில் இருந்ததுனால ரூம்க்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. வெஜ் புலாவோ நான்வெஜ் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த பார்ட் இதோட ஓவர். இதோட அடுத்த பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.